Hi everyone, in the video we will talk about a topic, interesting phrases and idioms in spoken English. Shall we move on to the video? Number one is accidentally on purpose. இதுக்கு என்ன மீனிங்னா தெரிஞ்சே செய்யற தப்பு தான் ஆனா தெரியாம செஞ்ச மாதிரி பாவனை பண்ணிக்கிறது. I stepped on his foot accidentally on purpose. தெரியாம செஞ்சது மாதிரி இருந்திருக்கும் ஆனா நான் தெரிஞ்சேதான் அவன் காலை மிதிச்சேன் அப்படிங்கிறது இதனுடைய மீனிங். தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளீஸ் யுவர் செல்ஃப். பையன் அம்மா கிட்ட சொல்கிறான், ஐ எம் வெரி டயர்ட், ஐ எம் நாட் கோயிங் டு காலேஜ் டுடே. அம்மா சொல்கிறாங்க, ப்ளீஸ் யுவர் செல்ஃப். இதுக்கு என்ன மீனிங்னா எனக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லை, ஓ இஷ்டம், ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக் யுவர் செல்ஃப் அட் ஹோம். உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க, நீங்கள் சொல்கிறீங்க சிராம் மேக் யுவர் செல்ஃப் அட் ஹோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபீல் ரிலாக்ஸ்ட், ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு அர்த்தம். இதையே ஃபீல் அட் ஹோம் அப்படின்னு கூட சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். வெரி ஈஸி அப்படிங்கிறது இதனுடைய மீனிங். யூ கேன் ஈஸிலி சால்வ் திஸ் ப்ராப்ளம், இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். தமிழில் சொல்லணும் இல்லையா, அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை, ஈஸியாக செய்யலாம், அந்த அர்த்தம் தான் இதுக்கு. த லாஸ்ட் ஒன் இஸ் கோ ஆஃப். த மில்க் ஹாஸ் கான் ஆஃப். பால் கெட்டு போச்சு, வீணாக போயிடுச்சு, புளிச்சு போயிடுச்சு அப்படிங்கிறத இப்படி சொல்லலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ.